வெல்கம் டு பிரம்மசேத்தி டெக். இன்றைக்கி நம்ம வீடியோ எடிட்டிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம யூடியூப்லேருந்து நிறைய கிராஃபிக்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம். அந்த கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் க்ரீன் கலரில் எடுத்துருப்போம். அந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் நம்ம ஈஸியாக நம்ம எடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்கும், அந்த பிளாக் கலரையும் நம்ம ஈஸியாக எடுத்துருவோம். ஆனால் ஒயிட் பேக்ரவுண்டு வந்து நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் ஒயிட் பேக்ரவுண்டில் ஒன்று ரெண்டு கிராஃபிக்ஸ் நம்ம எடுத்து வச்சுருப்போம். அதை எப்படி அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுங்கிறத இந்த டியூட்டோரியலில் பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி அதோட வர பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணினா நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து ஃபைலில் போய்க்குங்க, ஃபைல் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கீபோர்டில் கண்ட்ரோல் என் கொடுத்துட்டு காம்போசிஷன் ஒன்று இருக்கும், நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் பேர்லாம் நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ அடுத்து நம்ம மேனேஜ் பண்ண போனால் அந்த வீடியோ பேக்ரவுண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒயிட் கலர் வீடியோ பேக்ரவுண்டை உள்ளே கொண்டு வரேன். ட்ராக் பண்ணி கரெக்டாக ப்ராஜெக்டில் போட்டுவிட்ருங்க. இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ இருக்கும்னா அவரை கொஞ்சம் பாருங்க ஹேங் ஆகுது. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் பேனர் வந்து விண்டோவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நமக்கு ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணாலே வந்துடும். இப்போ இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் எடுத்து காம்போசிஷனை போட்டுவிடுங்க. இப்போ தள்ளி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்ட் வரும். இப்போ இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னால் கீபோர்டில் கண்ட்ரோல் ஒய் கொடுங்க. எதுக்கு அப்படின்னா பின்னாடி நம்ம ஒரு பேக்ரவுண்டு சேர்க்கணும். அதுக்கு நான் இப்போ க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன், கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இந்த வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி கீழே எடுத்து விட்ருங்க. இந்த கண்ணா நீங்கள் மறைச்சிக்கங்க. மியூசிக்கு இந்த ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கும், அதை தேவைப்பட்டால் வச்சுங்க. வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எடுத்து விட்ருங்க. அடுத்து நம்ம எஃபெக்டில் போங்க. எஃபெக்டில் கீயிங் அதில் லைனியர் கலர் கீன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பென் எடுத்து கரெக்டாக ஒயிட் கலரில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இப்போ உள்ள உள்ளே போயிருக்கோம். ஆனால் அந்த லைட் லைட்டாக வெளில தெரியும். அதை நீங்கள் என்ன சொன்னால் மறுபடியும் இந்த ரெண்டாவது பென் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எங்கே லைட்டாக வெயிட் தெரியும் அதில் லைட்டாக கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். கொஞ்சம் அது நமக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸாக வேணும் அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா மேட்சிங் ஷார்ப்னஸ் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் லைட்டாக கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஒரு 11 அந்த மேட்சுங்க பாருங்கள். ஓரளவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோ வேலை முடிஞ்சுது. இப்போ நீங்கள் பேக்ரவுண்டை ஆன் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்க்கும்போது இல்லை ரிசல்யூஷன் இருக்கும், அதை நீங்கள் மேக்ஸிமம் குவார்ட்டர் வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்பீடாக ப்ளே ஆகும் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நீட்டாக நம்ம ஒயிட் பேக்ரவுண்டாக எடுத்தாச்சு. இன்னும் லைட்டாக அந்த மாதிரி லைட்டாக தெரியுது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இந்த ரெண்டாவது பென் எடுத்து கரெக்டாக ஒயிட்டில் இங்கே அவ்வளோதான், இந்த மிச்சம் ஒயிட்டும் தூர போயிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோ இந்த கிராஃபிக்ஸை மட்டும் நம்ம பேக்ரவுண்ட் இல்லாமல் அதாவது டிரான்ஸ்பேரண்ட் பேக்ரவுண்டாக எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுங்கிறத அடுத்த டியூட்டோரியலில் பார்ப்போம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.